ஹலோ, வணக்கம், வெல்கம். நான் திரைப்பட கவிஞர் சீனிவாசன் பேசுகிறேன். சில்லாட்டாங்கிற ஒரு படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேங்க. என்னுடைய நண்பர் பிரேம், அவர் ஒரு இசை முனைவர் மற்றும் ஒரு பாடகர். அவர் மூலமாக ஒரு பாடலை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். அதை கேட்டு பாட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாட்டு வந்துங்க நம்ம பிரேம் அவருடைய பள்ளி பருவத்து நினைவலைகளுடைய ஒரு தொடர்ச்சியாக நீட்சியாக இருக்குதுங்க. அவருடைய ஆசிரியர்கள் அவர்கள் பாடின சில பாடல் வரிகளை ஒரு அழகாக ஒரு பூமாலை மாதிரி கட்டி ஒரு கானாவா ஒரு கானா பாடலை முயற்சி பண்ணியிருக்கோம். இது யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லைங்க. உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை, ஒரு குதூகலத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணியிருக்கோம். கேட்டு பாருங்க. எஸ், மகிழ்ச்சியா இருந்தா கைதட்டு, மகிழ்ச்சியா இருந்தா அதனை உணர்ந்தா கைதட்டு. தாராரே தார போட்டுட்டா, தாராரே தார போட்டுட்டா, தாராரே தார போடு, தாராரே தார போடு, தாராரே தார போடுடா. சப்பாத்தி குருமா சும்மா வருமா, சப்பாத்தி குருமா சும்மா சும்மா வருமா, சப்பாத்தி குருமா சும்மா வருமா, சப்பாத்தி குருமா சும்மா சும்மா வருமா. பகல்ல ரெண்டு பேர் வெள்ளையடிப்பாங்கோ, ரவுல வரே கொள்ளையடிப்பாங்கோ, பகல்ல ரெண்டு பேர் வெள்ளையடிப்பாங்கோ, ராவுல வரே கொள்ளையடிப்பாங்கோ. மகிழ்ச்சியா இருந்தா கைத்தட்டு, மகிழ்ச்சியா இருந்தா கைத்தட்டு, மகிழ்ச்சியா இருந்தா அதனை உணர்ந்தா கைத்தட்டு. மரத்தில் இருக்கு பல்லா, அடி வீட்டு கலா பாடி போகுலா, அது பாரு நிலா மரத்தில் இருக்கு பல்லா, அடி வீட்டு கலா பாடி போகுலா. மகிழ்ச்சியா இருந்தா கைதட்டு கைதட்டு, மகிழ்ச்சியா இருந்தா கைதட்டு கைதட்டு, மகிழ்ச்சியா இருந்தா அதனை உணர்ந்தா கைதட்டு கைதட்டு. மகிழ்ச்சியா இருந்தா கைதட்டு கைதட்டு, மகிழ்ச்சியா இருந்தா கைதட்டு கைதட்டு, மகிழ்ச்சியா இருந்தா அதனை உணர்ந்தா கைதட்டு 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 கைதட்டு.